அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவுக்கு எதிரான உண்ணாவிரத கூட்டத்தில் ஓபிஎஸ்ஐ கடுமையாக தாக்கி பேசிய அதிமுகவின் சீனியர்கள், போலீசை பார்த்து பம்மிய செல்லூர் ராஜீவ். ஆளும் திமுக அரசிற்கு எதிராக அதிமுகவினர் மாவட்டம் தோறும் மண்டலம் தோறும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அதாவது திமுக அரசில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு போன்றவற்றில் திமுக கவனம் செலுத்தாமல் ஆட்சி என்ற அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஊழல் மலிந்த கட்சியாக மாறி வருகிறது என்று கூறி அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார்கள். தென் தமிழகத்தில் மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தென் தமிழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பேசிய அதிமுகவினுடைய பொருளாளரான திண்டுக்கல் சீனிவாசன், திமுகவை பற்றி எதையுமே பேசாமல் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடி வந்தார். உண்ணாவிரத போராட்டமே திமுகவிற்கு எதிராகத்தான், ஆனால் அவர் திமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவினுடைய கைகூலி, திமுக அரசோடு சேர்ந்து கொண்டு அதிமுகவை அழிக்க நினைக்கின்றார். ஓபிஎஸ் போன்ற ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லை. ஓபிஎஸ் போன்ற துரோகிகளால் தான் அதிமுகவிற்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை காப்பாற்றி சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். ஓபிஎஸ்ஐ இனிமேலும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் நம்ப கூடாது. ஓபிஎஸ்ஐ நம்பி நம்பித்தான் நாம் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என கடுமையாக விமர்சித்திருந்தார். ஓபிஎஸ்ஐ திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சிக்க காரணம் என்ன என்று கேட்டால், ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவியை தான் திண்டுக்கல் சீனிவாசன் வகித்து வருகிறார். ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற போது ஓபிஎஸ் வகித்து வந்த பொருளாளர் பதவியை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அளித்திருந்தார் சசிகலா அவர்கள். மீண்டும் ஓபிஎஸ் கட்சிக்குள் வந்தவுடன் அவர் வகித்து வந்த பொருளாளர் பதவியை மீண்டும் ஓபிஎஸ்க்கு வழங்கிவிட்டார்கள். இதனால் திண்டுக்கல் சீனிவாசன் மிகுந்த அதிருப்திக்கு ஆளானார். தென் தமிழகத்தில் சீனியராக செயல்பட்டு வரக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எனவேதான் திண்டுக்கல் சீனிவாசன் மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் சேர்க்க கூடாது என பேசி வருகிறார் என ஓபிஎஸ்ஸினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். ஓபிஎஸ் மீண்டும் கட்சிக்குள் வந்தால் அவரது பதவி பறிக்கப்படும், மீண்டும் ஓபிஎஸ்க்கு வழங்கி விடுவார்கள். எனவே அவர் பொருளாளர் பதவியில் இருக்க முடியாது, வெறுமனே திண்டுக்கல் மாவட்டத்தின் ஒரு பகுதியினுடைய மாவட்ட செயலாளராக மட்டுமே செயல்பட முடியும். அதை தவிர்க்கத்தான் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் கொண்டு வரக்கூடாது என்பதில் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றோர்கள் உறுதியாக உள்ளார்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் தென் தமிழக மக்களை பொறுத்தவரையிலும் தேவர் ஜெயந்தி அன்று தேவருக்கு அதிமுக அரசின் சார்பில் வழங்கப்பட்ட தங்க கவசத்தை அக்கட்சியினுடைய பொருளாளரே எடுத்து வழங்குவார்கள். இது அவர்கள் மிகப்பெரிய கௌரவமாக பார்த்து வருகிறார்கள். அந்த பொறுப்பு இதனால் வரையிலும் ஓபிஎஸ்ஸிடம் இருந்தது. ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து வெளியேறிய பின்பு அதிமுகவின் பொருளாளர் என்ற முறையில் திண்டுக்கல் சீனிவாசனிடம் அது உள்ளது. எனவே அந்த கௌரவத்தையும் விட்டுக் கொடுக்க மனம் இல்லாமல் தான் திண்டுக்கல் சீனிவாசன் திமுகவிற்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக அரசை பற்றி கொஞ்சம் கூடும் பேசாமல் ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடி பேசினார் என்று கூறப்படுகிறது. இதன் பின்பு பேசிய ஆர்.பி. உதயகுமார் மற்றும் செல்லூர் ராஜீவ் போன்றவர்களும் ஓபிஎஸ்ஐ கடுமையாக சாடி பேசினார்களை தவிர திமுகவை பற்றி பேசவில்லை. மேலும் அங்கு காவலுக்கு இருந்த காவல்துறையினரிடம், நீங்கள் எங்கள் மீது கை வைத்து பாருங்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதற்கு பதிலடி கொடுப்போம், அதிமுக காரர்கள் எதிர்கட்சி தானே என அவர்களை அலட்சியப்படுத்தாதீர்கள், நாங்களும் ஆட்சிக்கு வருவோம் என்பது போன்று ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பேசியிருந்தார். இதன் பின்பு பேசிய செல்லூர் ராஜீவ் அவர்களோ, காவல்துறையினர் நமக்காக இங்கு வந்துள்ளார்கள், வெயில் மழை போன்றவற்றை கூட பார்க்காமல் நமது பாதுகாப்பிற்காக இங்கே காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நாம் மதிக்க வேண்டும், காவல்துறையினர் என்ன கூறுகிறார்களோ அதை அப்படியே தொண்டர்கள் கேட்க வேண்டும் என்பது போன்று பேசியிருந்தார். மொத்தத்தில் இந்த கூட்டமே காமெடி கூட்டம் போல் இருந்தது. கூட்டம் எதற்கு என்றால் அது திமுக அரசை எதிர்த்து, அதுவும் உண்ணாவிரத போராட்டம். ஆனால் அவர்கள் பேசியது என்னவோ தொடர்ந்து ஓபிஎஸ்ஸிற்கு எதிராகத்தான். சசிகலாவை கூட அவர்கள் பேசவில்லை. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியிடம் நல்ல பெயரை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ கடுமையாக பேசி வந்தார்கள். நன்றி.